முன்பு ஒரு காலத்தில் யானை ஒன்று இருந்தது. அதற்கு தங்க தந்தங்கள் இருந்தன. அது ஒரு குளத்தின் அருகே வாழ்ந்து வந்தது. அந்த குளத்தின் அருகே ஒரு வீடும் இருந்தது. அந்த வீட்டில் ஒரு ஏழை பெண் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தாள். அவர்கள் வறுமையில் வாடினார்கள். அந்த பெண் குடும்பம் நடத்த மிகவும் கஷ்டப்பட்டாள். அந்த பெண் தனது இரண்டு குழந்தைகளுடன் வாழ்க்கை நடத்த கஷ்டப்படுவதை யானை கண்டது. நான் என் தந்தத்துல ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்தேன்னா அவங்க அதை வித்து அதிலிருந்து வர பணத்துல அம்மாவும் அந்த குழந்தைகளும் சந்தோஷமா வாழலாம். உடனே அந்த யானை வறுமையில் வாடும் அவர்களது வீட்டை நோக்கி சென்றது. யானை தனது வீட்டை நோக்கி வருவதை கண்ட அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தாள். எதுக்காக இங்க வந்திருக்க? உனக்கு குடுக்கிறதுக்கு இங்க ஒண்ணு கிடையாது. முதல்ல இங்க இருந்து போ. நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எடுத்துட்டு போக வரல. ஆனா நான் உங்களுக்கு குடுக்கத்தான் வந்திருக்கேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. என் தந்தத்துல ஒரு பகுதியை உங்களுக்கு தரேன். அத நீங்க வித்து அதுல இருந்து வர பணத்தை வச்சு நீங்க சந்தோஷமா வாழலாம். யானை தனது தந்தத்தின் ஒரு சிறு பகுதியை உடைத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தது. உனக்கு ரொம்ப நன்றி. உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. உன்னோட தந்தத்தையே எனக்கு கொடுத்துட்டியே. தாயும் அவளது குழந்தைகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அந்த தங்க தந்தத்தை விற்று மிகவும் வசதியாக வாழ ஆரம்பித்தார்கள். விரைவிலேயே அவர்கள் பணம் முழுவதும் கரைந்து போனது. மறுபடியும் அவர்கள் அந்த யானையிடம் உதவி கேட்டு சென்றனர். அன்பான யானையே, உன் தந்தத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தீனா எங்களுக்கு வேற யார்கிட்டயும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு இன்னும் கொஞ்சம் தந்தத்தை கொடுக்கறியா? இந்த ஒரே ஒரு முறைதான், பிளீஸ். மறுபடியும் அந்த யானை தனது தந்தத்தின் ஒரு சிறு பகுதியை உடைத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தது. இவ்வாறாக அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் அந்த யானை தனது தந்தத்தின் ஒரு சிறு பகுதியை உடைத்து கொடுத்து கொண்டே வந்தது. இதுவே அவர்களுக்கு வாடிக்கையாய் போயிற்று. அந்த பெண்ணும் அவளது இரண்டு குழந்தைகளும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். தந்தத்தை விற்ற பணத்தினால் அவர்களது வாழ்க்கை மிகவும் ஆடம்பரமாக மாறிப்போனது. ஒரு நாள் அந்த பெண் மிகவும் பேராசை கொண்டு அந்த தந்தம் முழுவதையும் தனதாக்கிக் கொள்ள விரும்பினாள். ஒரு நாள் அவள் தனது குழந்தையை கூப்பிட்டு, இனிமேலும் நாம இந்த யானையை நம்பிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை அது ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி வராம போயிடுச்சுன்னா, அந்த மாதிரி நடந்ததுன்னா நாம மறுபடியும் ஏழை ஆயிடுவோம். அடுத்த முறை அந்த யானை இந்த பக்கமா வரும்போது அதோட மொத்த தந்தத்தையும் நாம சொந்தமாக்கிக்கணும். அம்மா, இப்படி செய்யறது ரொம்ப தப்பான காரியம். நம்மால அந்த யானைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஆனால்
பேராசை கொண்ட அந்த பெண் திட்டமிட்டபடியே அந்த யானையை நோக்கி சென்றாள். யானையின் அருகில் சென்ற அந்த பெண் மிகவும் பலத்துடன் அதன் தந்தங்களை உடைக்க முயற்சித்தாள். வலியால் துடித்த அந்த யானை முட்டி அவளை கீழே தள்ளியது. பேராசை பிடிச்சவளே, நான் உனக்கு உதவி பண்ண நினைச்சேன், ஆனா நீ என்ன கொல்ல துணிஞ்சிட்ட. நீ கேக்கும் போதெல்லாம் நான் என்னுடைய தந்தத்தை எடுத்து உனக்கு கொடுத்தேன், ஆனா உனக்கு நன்றி உணர்வே இல்லை. நான் இந்த இடத்தை விட்டே போறேன், மறுபடியும் திரும்பி வரவே மாட்டேன். அந்த பெண் தனது தவறுக்காக மிகவும் வருந்தினாள். யானையிடம் தன்னை மன்னிக்குமாறு மன்றாடினாள். நான் பேராசையால தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. பேராசை பிடிச்சவளே, நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன். மோரல், பேராசை பெருநஷ்டம். முன்பு ஒரு காலத்தில் யானை ஒன்று இருந்தது. அதற்கு தங்க தந்தங்கள் இருந்தன. அது ஒரு குளத்தின் அருகே வாழ்ந்து வந்தது. அந்த குளத்தின் அருகே ஒரு வீடும் இருந்தது. அந்த வீட்டில் ஒரு ஏழை பெண் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தாள். அவர்கள் வறுமையில் வாடினார்கள். அந்த பெண் குடும்பம் நடத்த மிகவும் கஷ்டப்பட்டாள். அந்த பெண் தனது இரண்டு குழந்தைகளுடன் வாழ்க்கை நடத்த கஷ்டப்படுவதை யானை கண்டது. நான் என் தந்தத்துல ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்தேன்னா, அவங்க அதை வித்து அதுல இருந்து வர பணத்துல அம்மாவும் அந்த குழந்தைகளும் சந்தோஷமா வாழலாம். உடனே அந்த யானை வறுமையில் வாடும் அவர்களது வீட்டை நோக்கி சென்றது. யானை தனது வீட்டை நோக்கி வருவதை கண்ட அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தாள். எதுக்காக இங்க வந்திருக்க? உனக்கு குடுக்கிறதுக்கு இங்க ஒண்ணு கிடையாது, முதல்ல இங்க இருந்து போ. நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எடுத்துட்டு போக வரல, ஆனா நான் உங்களுக்கு குடுக்கத்தான் வந்திருக்கேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. என் தந்தத்துல ஒரு பகுதியை உங்களுக்கு தரேன், அதை நீங்க வித்து அதுல இருந்து வர பணத்தை வச்சு நீங்க சந்தோஷமா வாழலாம். யானை தனது தந்தத்தின் ஒரு சிறு பகுதியை உடைத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தது. உனக்கு ரொம்ப நன்றி, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு, உன்னோட தந்தத்தையே எனக்கு கொடுத்துட்டியே. தாயும் அவளது குழந்தைகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அந்த தங்க தந்தத்தை விட்டு மிகவும் வசதியாக வாழ ஆரம்பித்தார்கள். விரைவிலேயே அவர்கள் பணம் முழுவதும் கரைந்து போனது. மறுபடியும் அவர்கள் அந்த யானையிடம் உதவி கேட்டு சென்றனர். அன்பான யானையே, உன் தந்தத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தீனா எங்களுக்கு வேற யார்கிட்டயும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு இன்னும் கொஞ்சம் தந்தத்தை கொடுக்கறியா? இந்த ஒரே ஒரு முறைதான், பிளீஸ். மறுபடியும் அந்த யானை தனது தந்தத்தின் ஒரு சிறு பகுதியை உடைத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தது. யானை
இவ்வாறாக அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் அந்த யானை தனது தந்தத்தின் ஒரு சிறு பகுதியை உடைத்து கொடுத்து கொண்டே வந்தது. இதுவே அவர்களுக்கு வாடிக்கையாய் போயிற்று. அந்த பெண்ணும் அவளது இரண்டு குழந்தைகளும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். தந்தத்தை விற்ற பணத்தினால் அவர்களது வாழ்க்கை மிகவும் ஆடம்பரமாக மாறிப்போனது. ஒரு நாள் அந்த பெண் மிகவும் பேராசை கொண்டு அந்த தந்தம் முழுவதையும் தனதாக்கிக் கொள்ள விரும்பினாள். ஒரு நாள் அவள் தனது குழந்தையை கூப்பிட்டு, இனிமேலும் நாம இந்த யானையை நம்பிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை அது ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி வராம போயிடுச்சுன்னா, அந்த மாதிரி நடந்ததுன்னா நாம மறுபடியும் ஏழை ஆயிடுவோம். அடுத்த முறை அந்த யானை இந்த பக்கமா வரும்போது அதோட மொத்த தந்தத்தையும் நாம சொந்தமாக்கிக்கணும். அம்மா, இப்படி செய்யறது ரொம்ப தப்பான காரியம். நம்மால அந்த யானைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஆனால் பேராசை கொண்ட அந்த பெண் திட்டமிட்டபடியே அந்த யானையை நோக்கி சென்றாள். யானையின் அருகில் சென்ற அந்த பெண் மிகவும் பலத்துடன் அதன் தந்தங்களை உடைக்க முயற்சித்தாள். வலியால் துடித்த அந்த யானை முட்டி அவளை கீழே தள்ளியது. பேராச பிடிச்சவளே, நான் உனக்கு உதவி பண்ண நினைச்சேன், ஆனா நீ என்ன கொல்ல துணிஞ்சிட்ட. நீ கேட்கும் போதெல்லாம் நான் என்னுடைய தந்தத்தை எடுத்து உனக்கு கொடுத்தேன், ஆனா உனக்கு நன்றி உணர்வே இல்லை. நான் இந்த இடத்தை விட்டே போறேன், மறுபடியும் திரும்பி வரவே மாட்டேன். அந்த பெண் தனது தவறுக்காக மிகவும் வருந்தினாள். யானையிடம் தன்னை மன்னிக்குமாறு மன்றாடினாள். நான் பேராசையால தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. பேராசை பிடிச்சவளே, நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன். மோரல், பேராசை பெருநஷ்டம்.